ரெண்டாவது ஒரு குருகுலம் டிஎன்ஏஎம்இடபிள்யூஎஸ் வந்து செப்டம்பர் 26 அதாவது நாளைக்கு வந்து இன்டர்வியூக்கான இது வந்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க அந்த வெப்சைட்டில். நீங்கள் வந்து கால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணீங்களோ அதே வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான கால் லெட்டர் வந்து அதாவது இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கான டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, அதுக்கடுத்து எந்த அந்த பிளேஸு எந்த டேபிள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூங்கிறது உங்களுக்கு தெரியும், டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐக்கு வந்து 1:2, டிப்ளமா ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடிய ஜேடிஓஸ் ஓவர்சீர் மற்ற கிரேடுகள்லாம் உங்களுக்கு வந்து 1:3 கிரேடில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திசை திருப்ப போகிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வியூக்கு வந்த உடனே அவ்வளோதான் இது போஸ்டிங் வந்து ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுறது. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் லிஸ்ட்டெல்லாம் வச்சு 10 பேர் செலக்ட் ஆன இடத்துல வந்து 40 பேர் செலக்ட், 50 பேர் செலக்ட், 70 பேர் செலக்ட் அப்படின்னு போடுறது. அதுக்கடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மைண்ட்லேயே வந்து அவ்வளோ தான் இன்டர்வியூக்கு இந்த இதை வச்சே இன்னைக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ஒரு பெரிய வந்து டிராபேக்கை வந்து கொடுக்க போகுது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இது வந்து ஃபைனல் இல்லை, கூப்பிட்டுருக்கிறது வந்து டிப்ளமோ லெவலில் 1:3. நிறைய பேருக்கு வந்து டிப்ளமோ லெவலில் தான் வந்து நம்பர் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ஏயில் வந்து மினிமம் 167 கொஷின் போட்டவங்களுக்கு, அதாவது 300 கொஷினுக்கு ரெண்டு பேப்பரையும் சேர்த்து 300 கொஷினுக்கு 167 கொஷின் போட்டவங்களுக்கே வந்திருக்கு. ஆனால் இது ஃபைனல் இல்லை, ஏஐயோட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், டிகிரி ஸ்டாண்டர்டோட 1:2 கூப்பிட்டுருக்காங்க, ரெண்டு பேர் ஒரு போஸ்டிங்கிற அளவுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னோட எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் டிப்ளமோ பொறுத்தவரை 1:3 கிட்டத்தட்ட 4500 பேர்கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இதுதான் ஃபைனல் ஆகிற மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா டிப்ளமோ பொறுத்தவரை இன்டர்வியூங்கிறது மேஜர் ரோல் பண்ண போகுது. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறது, நீங்கள் நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க, பார்டரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறது தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்டர்வியூவில் வந்து எல்லாருக்கும் தெரியும் 60 மார்க்கு, ஆனால் அந்த 60 மார்க்கில் வந்து மினிமம் நீங்கள் அட்டன் பண்ண எல்லாருக்குமே 30 மார்க் போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு மேலே போடக்கூடிய எடுக்கக்கூடிய இன்றைக்கி ஒவ்வொரு மார்க்குமே அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த மினிமம் டைமுக்குள்ள, நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன் மினிமம் டைம் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏஐ நீங்கள் இன்டர்வியூ வந்து நடந்திருக்கும், இப்போயோட நான் இன்டர்வியூவோட கால் பேர் விட்டு இருப்பாங்க, இப்போ அடுத்த மாதத்துக்கு கூட எக்ஸாம் இருக்கும், நான் அதை சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஏஐ எப்படி நடந்திருக்குன்னா, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லலை, கம்பெனிட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னு டிஎன்பிஎஸ்சில் வந்து நடத்தும்போது இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. அங்கே இன்டர்வியூ பொறுத்தவரை 20 to அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் டயத்தை பொறுத்து மாறுச்சு, அரை மணி நேரமோட இன்டர்வியூனா கேட்டிருக்காங்க. அப்போ அதை பொறுத்து எல்லா இதுவுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூட்டில் இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்பான் அந்த கொஸ்டின் கேட்பான், ஆனால் ஏஐயில் என்ன கேட்பாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன இந்த டிஎன்ஏஎம்இடபிள்யூஎஸ்ஸை பொறுத்தவரை அனானிசிட்டி மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்டர்வியூ ஆனது எப்படி வந்து அவங்க அப்ரோச் கொடுக்க போகிறாங்கிறத யாருமே வந்து இது பண்ணுறதில்ல. அதாவது உண்மையிலே சொல்ல போனோம்னா, ஒரு பெர்சனுக்கு வந்து இன்டர்வியூக்கான டைமே அவங்க எவ்வளோ வந்து பண்ண போகிறாங்கன்னா மேக்ஸிமமே 5 மினிட்ஸ் தான் இருக்கும், மிஞ்சி போனால் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும் இருக்குமே தவிர உங்களுக்கு அவ்வளோ நேரம்னா போகாது. அதில் வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின் தான் கேட்டு முடிப்பாங்க. அது ஃபிக்ஸ்டாக சொல்ல போனோம்னா உங்களுடைய செல்ஃபின்றோங்கிறது பெரிய லெவலில் நீங்கள் சொல்லக்கூடாது. நாம் இதுக்குனே வந்து செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி இன்டர்வியூ வச்சு கொடுத்துட்ருக்கோம். அதில் உள்ளவங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லிட்டேன். இருந்தாலும் இது பொதுவாக நான் சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்டர்வியூவில் வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இன்டர்வியூக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறது கரெக்டான ஒரு பேர் இல்லை நபர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட உதவி நாடலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நம்ம அதை வந்து வசதிகளை வந்து பண்ணி கொடுக்குறோம். நானாக முழுக்க முழுக்க அந்த பர்டிகுலர் இந்த டிஎன்ஏஎம்இடபிள்யூஎஸ்ஸில் டிப்ளமோ லெவலையும் டிகிரி லெவலில் என்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு தான் நம்ம இன்டர்வியூக்கான ஹைலைன்ஸும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், ஏஐயில் அப்படி கேட்டாங்க இதுலேயும் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குங்கிற அந்த ஒரு உத்தியாசமான இதில் வந்து நம்ம இது யூகம் பண்ணி பேசுறது நம்ம இன்ஸ்டியூட்டில் பேச மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்லேருந்து இதுவரையுமே நான் வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். என்னுடைய ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா, என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்தே தான், இந்த சிவில் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒத்தே தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமா. அதுக்குன்னு முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவும் செய்ய முடியாது, ஒரு மினிமம் ப்ரைஸில் அப்பயுமே நான் வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒன்று நான் இப்போ அன்னை தரசா பேச்சு போட்டோம். இப்போ 95 பேருக்கு ஐடிஐ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், 20,000 ரூபா கோர்ஸை வந்து. அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கடுத்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் இருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ் பண்ணுறதுக்கு புக்கு தனியாக தேதிக்கும் அப்செட்டிங் போட்டுட்ருக்கோம். இது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்.
திரும்ப திரும்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இது வந்து யாருக்கு நான் சொல்றேன்னு நீங்க தவறுதாக எடுத்துக்காதீங்க. நான் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் சிவில் ஓரியண்டா இருக்குன்னா எனக்கு ஐடியா இல்லை. இப்பயுமே எனக்கு ஐடியா இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணும்போது தான் ஓ இப்ப என்ன இன்ஸ்டியூட் இருக்குதா அப்படிங்கறது எனக்கு தெரியும். இப்ப சொல்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை, ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்டோ இல்லை வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபோ இதை ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வீடியோ அப்படின்னா, அவங்க பார்க்குற இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு முழுக்க நான் ஆஃப்லைன் இன்ஸ்டியூஷன் எதுவுமே நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஆன்லைனில் இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையான தரமான எஜுகேஷனை கொண்டு சேர்த்தா மட்டும்தான் உங்களால் இங்கே சர்வைவல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் கூடிய சீக்கிரமே இங்கேருந்து காணாமல் போயிடுவீங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே மணி ஓரியன்டாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களே உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் மணி ஓரியன்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் ஆச்சு கொஞ்சம் தரமாக கொடுக்க பாருங்க. நான் எப்பயுமே வந்து யூடியூப்ல சிவில் ஓரியன்டாக தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும் இல்லை மற்ற இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் இந்தியா லெவல்லையும் நீங்கள் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட நான் 300+ வீடியோ 2 மணி நேரம் கிளாஸாக நிறையாவே கொடுத்துருப்பேன். இது மாதிரி யாராச்சும் சிவிலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்னோட நோக்கமே வேற, நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்ததுக்கான நோக்கமே வேறு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜுமே நாங்கள் வருவோம், உங்களை நாங்கள் சந்திப்போம். உங்களுக்கான தரமான எஜுகேஷனையும் சிவில் இன்ஜினியரிங் முடித்த எல்லாருக்குமே அதை முடித்த உடனே உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் என்னென்ன வேலை இருக்குது, கவர்மெண்ட் செக்டரில் என்னென்ன வேலை இருக்குது, உங்களை ஹைலைன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. திரும்பவும் சொல்கிறேன், இன்டர்வியூங்கிற பேரில் தவறான வழிகாட்டுதல் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸை. இதில் வந்து பார்த்த அந்த இன்டர்வியூவில் அந்த பார்டரில் இருக்கக்கூடியவங்க அந்த டிப்ளமோ லெவலில் எல்லாருமே இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு போஸ்டிங்கை முடிவு பண்ண போகுது. நீங்கள் ஏ லெவலுக்கு இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு நீங்கள் அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுனால அவங்க என்ன பேசிக்காக கொஸ்டின் கேட்பாங்க, அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள அந்த கேட்கக்கூடிய 4-5 கொஸ்டினை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு வெளியில் போயிடுறாங்க. கேட்க போகிறது 4-5 கொஸ்டின் தான், அது கன்ஃபார்ம். அதுலேயும் வந்து கேட்கக்கூடியதாக செல்ஃப் இன்ட்ரோ, உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டை பற்றி, அதுக்கடுத்து எதுக்காண்டி நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சானிடரி வாட்டர் சப்ளை ஓரியன்டாக, அது கூட இந்த ஃப்ரீ இன்டர்வியூ கிளாஸ்லையோட நோட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், எல்லா குரூப்லேயும் டெமோ அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா இன்டர்வியூ கோச்சிங் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் இப்போ பொதுவாக சொன்னதாக நீங்கள் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமௌண்ட் கட்டி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க்கை வாங்குங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து வில்லேஜ் ஓரியன்டாவோ இல்லை வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்குன்னு தனிப்பட்ட முறையில் செல்ஃப் ஸ்டடி பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க படித்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து உங்கள் நம்பர் வந்திருக்கு ரிசல்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் சப்போர்ட்டாக நான் உங்கள் பின்னாடி நிற்பேன். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த கால் டிக்கெட்டுக்கான ஒரு காப்பி, அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களோட நம்பர் வந்ததுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நான் ஒரு ஃபார்மெட் அனுப்புவேன், அதில் உங்களுக்கான டீட்டெயில் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா இன்டர்வியூ பர்பஸ் ஓரியன்டாக உங்களுக்கு அந்த 4-5 கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். திரும்பவும் சொல்கிறேன், அதாவது எஜுகேஷனை நம்பி ஊற்றி நம்ம இன்ஸ்டியூட் இல்லை, இதுதான் நமக்குன்னு இல்லை, வேறு எந்த இன்ஸ்டியூஷன் எந்த ப்ரெஷரை கொடுத்தாலும், அதாவது நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை தான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டியூஷனே சொல்லலை. முக்கியமாக என்னோடய வெல்விசர் சார்ந்த இன்ஸ்டியூஷன் தான் நான் சொல்லவே இல்லை, மற்ற ஆன்லைனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை தான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கமே வேறு, நீங்கள் தரமற்ற கல்வியை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் மாற்றும். தேங்க்யூ.